ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1 க்வெஸ்சன் நம்பர் 7. ஓகே, 7 என்ன கொடுத்துருக்கோன்னா, இஃப் என் ஆஃப் ஏ இன்டர்சன் பி ஈக்குவல் டு 3 அண்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 10, இந்த ஃபைண்ட் ஆஃப் என் ஆஃப் பி ஆஃப் ஏ. அதாவது இது எப்படி படிப்போம்னா, இது வந்து சமச்சீர் வேறுபாடு, அதாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிற ஏ டெல்டாவுன்னு வச்சுக்கலாம். ஓகே, டெல்டா பின்னு வச்சுக்கலாம். படிக்கும்போது நம்ம படிச்சுக்கல அப்படின்னு அதில் அதோட மீனிங் நமக்கு என்னென்னு தெரியணும், கரெக்டாக தெரியணும். அதாவது சமச்சீர் வேறுபாடு, அதாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்ன்னு படிப்போம். ஓகே, இப்போ நம்ம சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என் ஏ டெல்டா பி அப்படிங்கிறது என்ன, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அப்போ எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அதை வந்து ஏ மைனஸ் பி, செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ நம்ம எழுதலாம். ஓகே, இது ஒரு இது. அதாவது ஏ மைனஸ் பி அது வந்து பி மைனஸ் யூனியன் எழுதலாம். ஓகே, இது யூனியனில். ஆனதர் வந்து இன்னொரு விதத்திலும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ டெல்டா பி, ஏ சிமிலர் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே, இது ரெண்டு தெரிஞ்சால் நம்ம இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்பரில் கொடுத்தாலும் நம்ம நம்பரில் கொடுக்குற என் ஆஃப்னு எழுதிக்கலாம். ஓகே, இது செட்டில் கொடுத்தா செட்டில் எழுதிக்கலாம், ஆனால் நம்பரில் கொடுத்தாலும் அதே நம்பரில் எழுதிக்கலாம். அப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி யூனியன் என் ஆஃப் பி மைனஸ் ஏ, அதே ஃபார்மாக என் நம்பரில் எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ ஏ யூனியன் பி மைனஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இது நம்ம நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு இப்போ சம்பளம் என்ன கேட்டுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ டெல்டா பி ஃபைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பவர் செட் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்பர்ஸ் எல்லாமே நம்பரில் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப், ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். ஓகே, என் ஆஃப் ஏ வெட்டி பி கொடுத்தா ஏன்னா ஏ யூனியன் பி கொடுத்துருக்குறோம். ஓகே, ஏ டெல்டா பி அதாவது ஏ சமச்சீர் வேறுபாடு பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இதுலையே. அப்போ இதில் நம்ம நம்பர் ஆஃப் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஏ டெல்டா பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, அதை நம்பரில் எழுதிட்டோம். ஓகே, நமக்கு என்ன ஃபார்ம்ல வேணுமோ அது மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ வந்து இதுலேருந்து நான் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி 10 கொடுத்துக்கிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கொடுத்துக்கிறோம், 3 கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது சாதாரண டிஃப்ரென்ஸ் 7 கிடைக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ஏ ஏ டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா சமச்சீர் வேறுபாடு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஏ படிக்கும்போது நம்ம டெல்டான்னு படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஏ டெல்டா பி தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இது என்ன கேட்குறான், இதுக்கு பவர் செட் கேட்குறான். ஓகே, இதுக்கு வந்து அடுக்கு கணம் கேட்குறான். அப்போ அடுக்கு கணக்கு என்ன ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், ஒரு செட்டில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா என் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது பவர் செட் எப்படி எழுதுவோம், என் ஆஃப் பி ஆஃப் என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2n எழுதுவோம். ஓகே, அப்போ இதுலேருந்து என்னென்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி ஓகே ஈக்குவல் டு 2n ஃபார்முலா. பவர் செட்னாவே 2n தான். அந்த நமக்கு தேவையான செட்டில் எவ்வளோ உறுப்பு இருக்குது, அப்போ 7 செட் இருக்குது, 7 உறுப்பு இருக்குது. ஓகே, அப்போ 2 பவர் 7, 2 பவர் 7 எக்ஸ்பிளைன் பண்ண என்ன கிடைக்குதுன்னா 128 கிடைக்கும். ஓகே, அவ்வளோ ஆன்சர். இப்போ என்ன நமக்கு தேவைங்கிறது ஃபைன் பண்ணிவிட்டு அது பவர் செட் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, தேங்க்யூ.